Hello friends, பல நிறுவனங்கள் அவங்களோட பைக்குகளை BS6க்கு அப்டேட் பண்ணி லான்ச் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட விலையில லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பைக்குகளோட விலையை படிப்படியா அதிகரிக்கிறத வாடிக்கையா வச்சிருக்காங்க. அந்த வகையில TVS நிறுவனம் ஏற்கனவே ஒரு முறை ஜூன் மாதத்துல அவங்களோட அப்பாச்சி ரக பைக்குகளோட விலையை அதிகரிச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் TVS நிறுவனம் அவங்களோட அப்பாச்சி ரக பைக்குகளோட விலையை இரண்டாவது முறையா அதிகரிச்சிருக்காங்க. எந்தெந்த பைக்குகளுக்கு எவ்வளவு விலையை அதிகரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். Apache RTR 164V bike மொத்த ரெண்டு வேரியன்ட் இருக்கு. ஒன்னு drum brake variant, இன்னொன்னு disc brake variant. Drum brake variant ஓட பழைய ex-showroom விலை பாத்தீங்கன்னா 1,02,950 ரூபாய் கிட்ட வரும். இப்போ 1,050 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய ex-showroom விலை 1,04,000 ரூபாய் கிட்ட வருது. இந்த பைக்கோட disc brake variant ஓட பழைய ex-showroom விலை 1,06,000 ரூபாய் கிட்ட வரும். இப்போ அதே 1,050 ரூபாய் அதிகப்படுத்தி இதோட புதிய ex-showroom விலை 1,07,500 ரூபாய் கிட்ட வருது. அடுத்ததா அப்பாச்சி RTR 160 பைக்லயும் ட்ரம் பிரேக் வேரியன்ட்டும் இருக்கு, டிஸ்க் பிரேக் வேரியன்ட்டும் இருக்கு. ட்ரம் பிரேக் வேரியன்ட்டோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை 97,000 ரூபாய் கிட்ட வரும். இப்போ 1,050 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 98,050 ரூபாய் கிட்ட வருது. இந்த பைக்கோட டிஸ்க் பிரேக் வேரியன்ட்டோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் கிட்ட வரும். இப்போ அதே 1,050 ரூபாய் அதிகப்படுத்தி இதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 1,01,050 ரூபாய் கிட்ட வருது. கடைசியா அப்பாச்சிலேயே RTR 204V இருக்கு. அதோட பழைய எக்ஸ்ஷோரூம் விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,27,600 ரூபாயில இருந்து தொடங்கும். இப்போ ஏறத்தாழ 950 ரூபாய் அதிகப்படுத்தி அதோட புதிய எக்ஸ்ஷோரூம் விலை 1,28,550 ரூபாயில இருந்து தொடங்குது. இந்த பைக்குகளோட விலையை அதிகரிச்சதுக்கு TVS நிறுவனம் சரியான விளக்கத்தையும் தரல. அதே மாதிரி இந்த விலை உயர்வுக்கு அந்த பைக்குகள்ல TVS நிறுவனம் எந்த மாற்றமும் பண்ணல. TVS நிறுவனத்தோட இந்த விலை அதிகரிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.